பார்க்க போற ரெசிபி தயிர் வெண்டைக்காய். ஒரு கடாயில எண்ணெய் விட்டு, நம்ம நறுக்கி வச்சிருக்க வெண்டைக்காய நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு வெண்டைக்காயோட பிசுபிசுப்பு தன்மை போகும். வெண்டைக்காய இப்படி தனித்தனியா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த பிசுபிசுப்பு தன்மை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில எண்ணெய் விட்டுக்கோங்க. போடும்போ கடுகு, உளுந்து, ஜீரகம் மூணுத்தையும் போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, ஜீரகம் மூணு போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம நறுக்கி வச்சிருக்கிற அரை வெங்காயத்தை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி போட்டிருக்கேன். வெண்டைக்காய் வந்து நான் ஆறு வெண்டைக்காய் தான் எடுத்திருந்தேன், அதனால வந்து நான் வெங்காயமும் கம்மியாவே எடுத்திருக்கேன். வெங்காயம் லேசா வதக்க பின்னாடி நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தான் தண்ணி ஆட் பண்றேன். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ்ல தயிர் வெண்டைக்காய் உங்களுக்கு ரெடி ஆயிடும். இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பொது செய்யற வெண்டைக்காயை விட இது கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 5-7 மினிட்ஸ் தான் இதை நீங்க செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி. வெறும் ஒயிட் ரைஸ் இதை போட்டு நீங்க பிசைஞ்சு சாப்பிடலாம். சுவையான தயிர் வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு சாம்பாருக்குலாம் சூப்பரா இருக்கும் உங்க சைட் டிஷ். ஒரு 6 வெண்டைக்காய் இருந்தாலே போதும் உங்களுக்கு, ஈஸியா ஒரு தயிர் வெண்டைக்காய் செஞ்சிடலாம். வெளியே போயிட்டு வரோம், உடனே சமைக்கணும் அப்படின்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியா இருக்கும், அதே சமயத்துல செம டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு. ஈவன் தயிர் சாதத்துக்குமே இது அவ்வளவு சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். நீங்க ஒயிட் ரைஸ்ல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பருப்பு சாம்பார் எல்லாத்துக்குமே இது ரொம்ப அருமையான சைட் டிஷ்ஷா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.